அனைவருக்கும் மதியமான் குழுமம் சார்பாக அன்பு வணக்கங்கள். கரண்ட் அஃபேர்ஸ் நேற்றோடது ப்ளஸ் இன்னையோடது ரெண்டுமே வந்து சேர்த்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே வர போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன கன்சர்ன் என்னென்னா, வந்து நம்ம வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், மாதிரி ஒரு ஹாஃப் அன் ஹவர் அந்த மாதிரி வரும். யூஸ்வலாகவே தான் வருது, ஏன்னா நியூஸஸ் வந்து நிறைய கலெக்ட் பண்ணி வேரிய சோர்ஸஸ்லேருந்து கலெக்ட் பண்ணி கொடுக்குறோம் நியூஸ் பேப்பர் இல்லாமல். அதனால் கொஞ்சம் வீடியோ வந்து எக்ஸ்டெண்ட் ஆகி போகும். பட் பாருங்கள், வீடியோ வந்து ஃபுல்லாக கண்டிப்பாக பாருங்க. ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு எக்ஸாமில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். பிகாஸ் இப்போ ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபியெல்லாம் எடுத்திங்கன்னா தோஸ் ஆர் சப்ஜெக்ட்ஸ். ஓகே, சிலபஸ் கொடுத்துட்றாங்க, அதுதான் சப்ஜெக்ட். பட் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது வந்து இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு கடல் மாதிரி. ஸோ அதனால் எங்கேருந்து வேணாலும் கேட்கலாம். கரண்ட் அஃபேர்ஸில் வந்து இவ்வளோ தான் அப்படின்னா இல்லை, எங்கே எப்படி வேணாலும் கேட்கலாம். அதனால் மேக்ஸிமம் நியூஸ் வந்து நாங்கள் கலெக்ட் பண்ணி கொடுக்குறோம். அதே மாதிரி உங்களோட இதையும் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க. அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஏன்னா பாதி பாதி ஸ்கிப் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு தான் வந்துட்டு லாஸ் மாதிரி. ஓகே, ஸோ ஃபுல்லாக பாருங்கள், மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணிங்க, யூஸ் பண்ணிட்டு எக்ஸாம்ஸுக்கு படிங்க, நோட் பண்ணி வச்சுங்க. முக்கியமாக வந்து நோட் பண்ணி வச்சுட்டு படிங்க, இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஓகே, ஸோ நம்ம அதில் பெய்ட் வீடியோ கோர்சஸ் ப்ளஸ் டெஸ்ட் பேச்சஸ் இருக்குது, யூஸ் பண்ணிங்க, யூஸ் பண்ணிவிட்டு எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ எல்லா எக்ஸாம்ஸுக்குமே ஃபாரஸ்டர் குரூப் 2 எல்லாத்துக்குமே இருக்குது. ஸோ டெஸ்ட் பேச்சஸ் வந்து யூஸ் பண்ணிங்க. ஓகே, ஸோ வீடியோக்குள்ளார போகலாம். ஃபஸ்ட் நியூஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து இன்றைக்கி வந்து விஜய் திவஸ், அதாவது இந்தியா பாகிஸ்தான் நம்ம பங்களாதேஷ்க்காக வந்து சண்டையிட்டுக்கிட்டாங்க 1971. ஓகே, 1971 வந்து பங்களாதேஷ்க்காக வார் நடந்துச்சு. ஸோ அந்த வாரப்போ வந்து இந்த நாள் டிசம்பர் 16, 1971 வந்து ஒரு ட்ரீட்டி வந்து அந்த வார் முடிகிறது அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு 93,000 சோல்ஜர்ஸ் வந்து இந்தியாட்ட சரண்டர் ஆகி, அதுக்கப்புறம் ஒரு ட்ரீட்டி, அதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் சரண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவங்கள்ட்டருந்து எழுதி வாங்கிட்டாங்க பாகிஸ்தான்ட்டேருந்து, இந்த வாரில் நாங்கள் சரண்டர் ஆகிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து ஒரு போற்று விதமாக, அது இல்லாமல் அது எல்லாம் இறந்தவங்களுக்கு வந்து மரியாதை நிமித்தம் செய்யணும் விதமாக வந்து இந்த நாளை வந்து விஜய் திவஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொண்டாடுறாங்க. ஓகேங்களா, ஸோ இந்தியாவில் வந்து இதை கொண்டாடுறாங்க. இதை பற்றி எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் வந்து இது பண்ணுங்கள். ஓகே, இந்த நாள் அதாவது 1971 அந்த இயர் வந்து ஒரு முக்கியமான இயர், ஏன்னா அப்போ தான் வந்து பங்களாதேஷ்க்கு ஃப்ரீடம் கிடச்சிச்சு. ஸோ 24 மார்ச் 1971 அந்த டேட்டை வச்சுட்டு தான் வந்து நம்ம என்ஆர்சி, அதாவது அஸ்ஸாமில் வந்து இப்போ என்ஆர்சியை வந்து எடுத்தாங்க. ஸோ என்ஆர்சி வந்து அதை பேஸ் பண்ணி தான் எடுத்துருக்காங்க. ஸோ இந்த வார் அந்த இயர் வந்து ஒரு முக்கியமான இயர். ஓகே, அதை வச்சு தான் இப்போ அஸ்ஸாமில் வந்து ஒரு 19 லட்சம் பேருக்கு வந்து என்ஆர்சி கொடுக்க முடியாது, என்ஆர்சி லிஸ்ட்டில் வந்து உங்கள் பேர்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னாங்க. ஓகே, ஸோ இப்போ நடக்கிற உள்நாட்டு பிரச்சனைகள் நிறைய, இன்றைக்கி நடக்கிற நிறைய பிரச்சனைகள், கலவரங்கள், வெஸ்ட் பெங்கால், கேரளாவில் எல்லாமே, நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸில் நடக்கிற இது எல்லாமே வந்து, ஸோ இந்த என்ஆர்சி இதை ரிலேட் பண்ணி தான் வந்து உங்களுக்கு சிஏபி, அதாவது சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் பில் வரும். அதுக்கப்புறம் யூசிசி அப்படின்னு ஒன்று தெரிஞ்சு வச்சுங்க, யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்னு. ஸோ இது எல்லாமே கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸ், இதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுங்க. என்ஆர்சினா என்ன, ஓகே, தென் சிஏபி சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் பில்னா என்ன, யூசிசி யூனிஃபார்ம் சிவில் கோட்னா என்ன, ஸோ இதுக்கு எதிராக ஏன் போராடுறாங்க அப்படின்னு, இது வந்து பொலிட்டிக்கல் இதாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேணாம். ஆஸ் அ எக்ஸாம் ஆஸ்பிரண்ட், ஒரு நீங்கள் வந்து இந்த எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க அப்படிங்கிற விதத்தில், டிஎன்பிசி படிக்கிறீங்க அப்படிங்கிறதுல கண்டிப்பாக அதை வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ விஜய் திவஸ் வந்து 1971 கொண்டாடுறாங்க, டிசம்பர் 16 நாள் பங்களாதேஷ்க்கு ஃப்ரீடம் வாங்கி கொடுத்தாச்சு. ஓகே, ஸோ அந்த வருஷத்தில் வேற என்ன அதை ரிலேட் பண்ணி பார்க்கணும், அந்த இதனால வேற என்ன பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா, இப்போ அஸ்ஸாமில் நடக்கிற பிரச்சனைகள். ஓகே, அஸ்ஸாமில் இப்போ சிஏபி பில்காக அஸ்ஸாம் சைடு ஒரு, அதாவது நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட் சைடு ஒரு போராட்டம் நடக்குது. அது இல்லாமல் இங்கே டெல்லி ப்ளஸ் அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரெண்டுமே வந்து இந்த சிஏபி பில்க்கு எதிரான போராட்டம் தான். பட் ஆனால் ரெண்டுத்துக்குமே வந்து என்ன ஒரு கோர் வந்து வேற. ஸோ நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸில் வந்து அங்கே ஹிந்துஸ் வந்து இமிக்ரெண்ட்டை வெளியூரில் வந்து தங்குற ஹிந்துஸை வந்து அங்கே ஏற்றுக்க முடியாது அப்படின்னு அவங்க போராட்டம் பண்ணுறாங்க, அவங்களோட கல்ச்சர் பாதிக்கும் அப்படின்னு. ஹிந்துஸ்னால ஜென்ரலாக வெளியிலேருந்து யாரையும் ஏற்றுக்கும். இங்கே வந்து முஸ்லீம்ஸ்க்காக வந்து இவங்க போராடுறாங்க இந்த சைடு. ஸோ இதுக்குள்ளான டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுங்க. ஓகே, இதை வந்து பொலிட்டிக்கல் இதாக இல்லாமல் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுல நிறையவே தெரிஞ்சுங்க. ஏன்னா சிஏபி இதெல்லாம் வந்து முக்கியமானது, வரக்கூடிய எக்ஸாம்ஸில் வந்து கேட்குறதுக்கான நிறைய கூறு எப்படி சொல்ல சான்சஸ் நிறைய இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் நம்ம வந்து போகலாம். நெக்ஸ்ட் இன்றைக்கி பார்த்தோம் என்ன நாள் அப்படின்னா வந்து இன்றைக்கி வந்து இன்டர்நேஷ்னல் டீ டே. ஓகேங்களா, உலக தேநீர் தினம். கிட்டத்தட்ட நிறைய கண்ட்ரீஸில் வந்து இது எல்லா கண்ட்ரீஸும் வந்து டீ ப்ரொடியூஸ் பண்ணுவாங்கல்ல, கண்ட்ரீஸ் லைக் இந்தியா, நேபாள், ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், இந்தோனேஷியா, வியட்நாம், வேறு மலேசியா, அந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம் வந்து டீ ப்ரொடியூஸ் பண்ணுற கண்ட்ரீஸ் வந்து இந்த நாளை கொண்டாடுறாங்க. 2005 ஐநா வந்து இன்டர்நேஷ்னல் டீ டே அப்படின்னு கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லி அறிவித்தாங்க. ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து இன்டர்நேஷ்னல் டீ டே, அது இல்லாமல் விஜய் திவஸ் வந்து இண்டோ பாக்வார் பங்களாதேஷ் ரிலேட்டடாக.
ஸோ அடுத்தது பார்த்தோம்னா கேரளாவில் வந்து ஒரு கொச்சி டிசைன் வீக் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொண்டாடுறாங்க. ஸோ இது டிசைன் ரிலேட்டடாக இது, இது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கங்க, கொச்சி டிசைன் வீக் அப்படின்னு சொல்லிட்டு கேரளாவில் வந்து கொண்டாடுறாங்க. ஸோ அதில் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னா, வேர்ல்ட் டிசைன் ப்ரோட்டோபோலிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வந்து பெங்களூரில் வந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வேர்ல்ட் டிசைன் ஆர்கனைசேஷன் வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் நம்ம இந்த நியூஸில் தெரிஞ்சுக்க வேண்டியது கொச்சி டிசைன் வீக். ஓகே, கொச்சி டிசைன் வீக் வந்து இப்போ மூணாவது நாளாக வந்து நடந்துட்டுருக்கு நேற்று, சரிங்களா? நேற்று வந்து நேற்றோட மூணாவது நாளாக நடந்துட்டுருக்கு. கொச்சி டிசைன் வீக் எங்கே நடந்துச்சு அப்படின்னு கேட்டோம் அப்படி கேட்டாங்க அப்படின்னா வந்து பொலகட்டி ஐலாண்டு, கேரளாவில் இருக்க போல்கட்டி ஐலாண்டு அப்படிங்கிற இடத்துல தீவில் வந்து நடந்துச்சு கொச்சி டிசைன் வீக். இதில் வேறு முக்கியமான கான்செப்ட் என்ன அப்படின்னா வந்து வேர்ல்டு டிசைன் ப்ரோட்டோபோலிஸ் அப்படிங்கிற ப்ரோக்ராம் எங்கே நடக்க போகுது அப்படின்னா வந்து பெங்களூரில் வந்து நடக்க போகுது. வேர்ல்டு டிசைன் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறவங்க நடத்த போகிறாங்க. ஸோ இதில் வந்து இன்டெப்தாக நம்ம போகணும். இதுக்கு முன்னாடி சொன்ன நியூஸ் அந்த விஜய் திவஸ், அதில் வந்து இன்டெப்தாக போய் தெரிஞ்சுங்க. ஸோ இது வந்து இன்டெப்தாக நமக்கு போகணும்னு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு புதுசாக ஒரு பாலிசி வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க, அதாவது விண்டேஜ் வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த பழைய மாடல் கார்களுக்கெல்லாம் வந்து புதுசாக ஒரு சட்டம் போட்டு அதில் அதுக்கெல்லாம் வந்து விஏ அப்படின்னு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துடலாம். அதெல்லாம் வந்து விண்டேஜ் வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இப்போ எப்படி சொல்கிறது, TN 45 அந்த மாதிரி நிறைய இது இருக்கிற மாதிரி, TN KA KL அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இந்த மாதிரி பழங்காலத்து வெஹிக்கிள்ஸுக்கு வந்து விஏ அப்படிங்கிற சிம்பிள் வந்து காமனாக கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி வந்துச்சு. வெஹிக்கிள் ரிலேட்டடாக ரீசெண்டாக இன்னொன்று ஒரு இன்னொரு யூனியன் பிரதேசத்தில் கூட வந்துச்சு, லடாக்கில் வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ லடாக்கு சம்திங் LH நினைக்கிறேன், லடாக்கு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னாங்க. ஸோ லடாக்கோட அந்த வெஹிக்கிள் ரிஜிஸ்ட்ரேஷன் சிம்பிள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, என்ன லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்து, அதாவது ICAR இந்தியன் கவுன்சில் ஃபார் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் அப்படின்னு, அதாவது இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம் இல்லை கவுன்சில், அவங்களும் வந்து நேஷனல் போர்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட், அதாவது தேசிய வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வாரியம், இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா வந்து புதுசாக, ஏன்னா இப்போ நான் நிறைய தடவை ரீசெண்டாக சொன்ன மாதிரி கிளைமேட் ரிலேட்டடாக வந்து நிறைய கான்ஃபரன்சஸ் ப்ளஸ் நிறைய நடக்குது. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து, நம்ம கிளைமேட்டுக்கு மாறுற கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி எப்படின்னா வந்து நம்ம விவசாயத்தை இது பண்ணலாம், விவசாயத்தை கொடுக்கலாம், அக்ரிகல்ச்சர் வந்து எப்படி பண்ணலாம், புதுசாக என்ன டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணலாம், என்ன ரிசர்ச் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கிளைமேட்டுக்கு ஏற்ற, அதாவது மாறி வரும் பருவநிலைக்கு ஏற்ற மாதிரி எப்படி விவசாயம் பண்ணுறது, அதை பேஸ் பண்ணி வந்து ஒரு அக்ரிமெண்ட் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. ஓ, எல்லா நாடுகளும் இதில் வந்து முனைப்பாக இருக்குது, நம்ம நாடுன்னு இல்லை எல்லா நாடுகளும், ஏன்னா எல்லா ஊர்லேயுமே பருவநிலை மாற்றம் இருக்குது. மவுண்ட் எவரெஸ்ட் வந்து சூரிய ஒளியினால மவுண்ட் எவரெஸ்ட் உருகுது அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக ஒரு ரிப்போர்ட் வந்து சொல்லுது. ஓகே, ஸோ கடல் மட்டம் உயர்ந்துருச்சு, தீ காட்டுத்தீ அமேசானில் காட்டுத்தீன்னு நினச்சி, ஆஸ்திரேலியாவில் பெரிய காட்டுத்தீ, ஆஸ்திரேலியாவில் ஒரு காட்டுத்தீ எத்தனை பேர்த்துக்கு தெரியன்றது, இந்தியாவில் உள்ள அந்த நார்த் ஈஸ்ட் மான்சூன் அப்படின்னு சொல்லுவோம், ஸோ அது வந்து நார்த் ஈஸ்ட் மான்சூனா சவுத் ஈஸ்ட் மான்சூன் கரெக்டாக தெரியல, இந்தியாவிலேருந்து போகிற அந்த பருவக்காற்று வந்து பொய்த்ததுனால வந்த காட்டுத்தீ தான் அது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பருவநிலை மாற்றத்தினால இந்தியாவில் ஒன்று, இப்போ சப்போ இந்தியாவை பேஸ் பண்ணி நம்ம வச்சுக்கலாம், இந்தியாவில் ஒன்று ஒரு இது ஏதாவது பொய்ச்சிச்சு அப்படின்னா அது வேறு எங்கேயாவது வேறு நாட்டில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அந்த பருவக்காற்று வந்து அந்த டைமுக்கு போயிருந்துச்சு அப்படின்னா வந்து அங்கே தீ வந்ததுக்கான சான்சஸ் கிடையாது. பட் அதுதான் ஒரு பெரிய இதாக வந்து சொல்லிகிட்ருக்காங்க. அதனால் வந்து கிளைமேட் ரிலேட்டட் நிறைய நடந்துச்சு. ஓகேங்களா, கிளைமேட் ரிலேட்டட் நிறைய நடந்துச்சு, அதனால் அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து பாருங்கள். இப்போ பின்னாடி கூட இன்னொரு நியூஸ் பார்க்க போகிறோம், நம்ம பார்க்கலாம். ஸோ இது ஒரு முக்கியமான நியூஸுங்க. இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு, அதாவது சர்வதேச லெவலில் வந்து சுற்றுச்சூழலை பாதுகாக்கக்கூடிய ஒரு அமைப்பு IUCN அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, இந்த அமைப்பு ரீசெண்டாக வந்து ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணுறாங்க, லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க. இது ஆக்சுவலாக எங்கே அப்படின்னா வந்து COP 25 அப்படின்னு ரீசெண்டாக நியூஸில் சொல்லிகிட்டே வரேன். COP 25 கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு மேட்ரிட் ஸ்பெயினில் நடந்துச்சு. சைலில் நடக்க அந்த மாநாடு வந்து கேன்சல் ஆயிடுச்சு சைல் உள்நாட்டு பிரச்சனையால். இப்போ இது வந்து மேட்ரிட் ஸ்பெயினில் வந்து நடந்துச்சு அப்படின்னு. இந்த கூட்டமைப்பில் வந்து தான் வந்து கடல் மட்டம் உயருது அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம். பட் இந்த ரிப்போர்ட்டில் இதில் வந்து கிளைமேட் ஆக்ஷன் சம்மிட் ஆக்ஷன் அலையன்ஸ் கிளைமேட் ஆக்ஷன் அலையன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 73 நாடுகளை சேர்ந்த ஒரு புதுசாக ஒரு கூட்டமைப்பு உருவாகுது அப்படின்னு சொல்லி சொன்னோம். இதில் ரீசெண்ட் நியூஸ் என்ன அப்படின்னா வந்து இந்த கூட்டத்தில் வந்து ஒரு சரியான ஒரு தீர்வு வரப்படலை, இது இந்த கான்ஃபரன்ஸ் வந்து ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் சொல்கிறாங்க. அதோட அப்டேட்டட் நியூஸ் என்ன அப்படின்னு ஒரு நாளைக்கு இல்லை நாளன்னைக்கு வந்து நான் அப்படி சொல்கிறேன். இது இந்த லிஸ்ட்டு வந்து இந்த COP 25 இந்த கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் இந்த மீட்டிங்கில் தான் வந்து இந்த லிஸ்ட்டும் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து ஒரு 1840 புதிய உயிரினங்கள் வந்து த்ரெட்டன்ட் ஸ்பீசிஸ், அதாவது வந்து அழியக்கூடிய ரொம்ப ரிஸ்க், இது வந்து கண்டிப்பாக அழிஞ்சிடும் அப்படின்னு பிளான்ஸ்
அனிமல்ஸ் எல்லாமே சேர்த்து சேர்த்து அதெல்லாம் வந்து அழியக்கூடிய இதுலேயே இருக்குது. ஏன்னா ரீசெண்டாக நியூஸில் பார்த்தோம், சுமத்ரா ரைனோஸ் வந்து கடைசியாக ஒரே ஒரு ரைனோஸ் சரசி இருந்துச்சு, மலேசியாவில் இருந்துச்சு, அதுவும் இறந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோம். இப்போ இந்தோனேஷியாவில் மட்டும்தான் இருக்குது. இந்தியாவில் 1967லேருந்தே அந்த மாதிரி காண்டா மிருகங்கள் இல்லை, ஓகேங்களா? ஸோ சுமத்ரன் ரைனோஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு உயிரினங்களும் அழிஞ்சிட்டதுனால ரெட் லிஸ்ட் அப்படின்னு ஒரு 1840 ஸ்பீசிஸ் வந்து புதுசாக, இதெல்லாம் வந்து ரொம்ப அழியக்கூடிய நிலையில் இருக்குது அப்படின்னு, இந்த 3800 இதில் வந்து புதுசாக 1800 ஸ்பீசிஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இந்த 28,000 அதாவது 25,000 இது என்ன லிஸ்ட் அப்படின்னா வந்து லீஸ்ட் கன்சர்ன். இதெல்லாம் வந்து ஓகே, இதெல்லாம் நிறையவே இருக்குது அப்படின்னு, ஆடு மாடு மாதிரி. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த இடத்துல ரெண்டு இது இருக்குது, ஒன்று எக்ஸ்டென்ட் இன், ஒன்று எக்ஸ்டென்ட் இன் வைல்டு அப்படின்னு. ஒரு 700 இதெல்லாம் வந்து ஒரு 797% இல்லை உயிரினங்கள் வந்து அழிஞ்சிருச்சு, அது இல்லாமல் ஒரு 64 வந்து இப்போ கரண்ட்டாக வந்து இல்லை. அடுத்தது வந்து இந்த 3801 வந்து அழியக்கூடிய நிலையில் இருக்குது, ரொம்ப டேஞ்சரில் இருக்குது அழியக்கூடிய நிலையில். ஸோ அடுத்தது இந்த லிஸ்ட்டு, ஸோ வல்னரபுள், நியர் த்ரிட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாதி இதுக்கு டேட்டா இன்சஃபிஷியண்ட்டாக இருக்குன்னு ஒவ்வொரு இது வாரியாக வந்து பிரிச்சுருக்காங்க, ஓகேங்களா? பிரிச்சுருக்காங்க. ஸோ இந்த லிஸ்ட்டு தான் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸில் வந்து இந்த லிஸ்ட் வந்து ரெடி பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, 1840 ஸ்பீசிஸ். இன்னொரு டேட்டா என்ன சொல்லுது அப்படின்னா வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து, ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஒரு முக்கியமான இது வந்து கிரேட் பேரியர் ரீஃப் அப்படின்னு சொல்லி, பெரிய பவளப்பாறைகள் அப்படின்னு, அதுக்கு தமிழில் கரெக்டான நேம் கிரேட் பேரியர் ரீஃப்க்கு தமிழில் கரெக்டான நேம் எனக்கு தெரியல. ஸோ அங்கே பவளப்பாறைகள் வந்து அதிகம், சரிங்களா? பவளப்பாறைகளை பொறுத்த வரைக்கும் அது வந்து சர்டன் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். ஸோ அந்த பவளப்பாறைகள் அழிஞ்ச, அதாவது ஆஸ்திரேலியாவை வந்து ஒரு பெரிய இதுலேருந்து ஒரு காப்பாற்றுறதே வந்து அந்த பவளப்பாறைகள் தான். அது இல்லாமல் அங்கே மீன் வளங்கள் வந்து நிறைய இருக்கிறது காரணமும் வந்து அந்த பவளப்பாறைகள் தான். ஸோ அது வந்து டெம்பரேச்சர் மீடியமான டெம்பரேச்சரில் தான் இருக்கும். ஸோ டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுது அப்படிங்கிறதுனால அந்த பவளப்பாறைகள் வந்து அழிஞ்சிட்டு போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் 37% வந்து மீன்கள், ஆஸ்திரேலியா இருக்கக்கூட ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ்ஷஸ் அப்படின்னு சொல்லணும், அதை நல்லா தண்ணி இருக்கக்கூடிய அந்த மீன்களும் வந்து அழிஞ்சிட்டு இருக்குது, டெம்பரேச்சர் ரைஸ் ஆனால் அழியக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இது ஒரு பெரிய த்ரெட் நம்ம இப்போ இருக்கிற இதுக்கு வந்து, பெரிய த்ரெட் நமக்கு பின்னாடி வரும் சந்ததிகள் எப்படி இருக்க போகிறாங்க என்ன அப்படின்னு வந்து எல்லாமே வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி தான் இது எல்லாமே. ஓகே ஃபைன், அடுத்த நியூஸ் வந்து நம்ம பார்க்கலாம். இது ஒரு முக்கியமான நியூஸ். 22 வருஷத்துக்கு அப்புறம் இங்கே, அதாவது இங்கே தான் இருக்க வாகா டு லாகூர் ட்ரெயின் சர்வீஸ் வந்து பாகிஸ்தான் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க, ஓகே, ஆப்ரேட் பண்ணுறதுக்கு வந்து ஒத்துக்கிட்டாங்க. ஸோ இந்த இதை தான் வந்து இந்த ரெட் கலர் இங்கே இருக்கிறது தான் வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இங்கே தான் இருக்குது, சரிங்களா? ஸோ வாகா இங்கே இருக்குது, லாகூர் இங்கே இருக்குது, ஓகே. ஸோ பக்கத்தில் பக்கத்தில் தான். ஸோ இது இந்தியா, இது பாகிஸ்தான். இதுக்கு வந்து ட்ரெயின் சர்வீஸ் வந்து கிட்டத்தட்ட 22 வருஷத்துக்கு அப்புறம் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஏற்கனவே வந்து இருந்துச்சு, 1947லேருந்து 1997 வரைக்குமே வந்து ட்ரெயின் சர்வீஸ் இருந்துச்சு, பட் 97 அப்புறம் வந்து ட்ரெயின் சர்வீஸ் வந்து ஸ்டாப் பண்ணியாச்சு, சில காரணங்களுக்காக ஸ்டாப் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து திருப்பி வந்து ட்ரெயின் சர்வீஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க, ஒரு நாளைக்கு வந்து 3 ட்ரிப் வந்து போயிட்டு வரும் அப்படின்ட்டு. இந்த ட்ரெயின் சர்வீஸ் மெயினாக எதுக்கு அப்படின்னா வந்து, ஸோ அங்கே லாகூரில் வந்து ஒரு வைல்ட் லைஃப் பார்க் இருக்குது, ஜலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்க் இருக்குது, வைல்ட் லைஃப் பார்க். ஸோ அங்கே போகிறதுக்கு, அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னா வந்து, ஸோ இந்த பார்டரில் வந்து இந்தியா பாகிஸ்தான் அந்த பார்டர் வாகா பார்டரில் தான் வந்து ஃப்ளாக் ஹாய்ஸ்டிங் அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு சிறப்பாக வந்து நடக்கும், அதை பார்க்குறதுக்குனே வந்து நிறைய பேர் போவாங்க. ஸோ அதுக்காகவும் மெயினாக அந்த இது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எவ்வளோ, 30 ரூபா பாகிஸ்தான் ரேட்டில் வந்து, ரொப்பியில் வந்து 30 ரூபா இதுக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு என்ன அப்படின்னா வந்து கர்த்தாப்பூர் வழித்தடம் இங்கே தாங்க, சரிங்களா? இதுதான் தேரா பாபா, நமக்கு பஞ்சாபில் இருக்கக்கூடியது. குருநானக்கோட 550வது பிறந்த நாளுக்கு வந்து இங்கேருந்து இந்தலேருந்து இங்கே தான் வந்து ரோடு போட்டிருக்காங்க, அங்கே வந்து கர்த்தாப்பூர் வழித்தடம், ஓகேங்களா? இது வந்து தேரா பாபா நாமக், அங்கே தர்பார் பாபா சாஹிப் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வரும். ஸோ இது ரெண்டுமே வந்து ஒரு குருத்வாரா, இதுலேருந்து இங்கே போகிறதுக்கு தான் வந்து இப்போ ரீசெண்டாக ரோடு போட்டு ஒரு நிறைய இதெல்லாம் ப்ராசஸ்லாம் வந்து நடந்துச்சு. நவம்பர் மாதம் வந்து குருநானக்கோட 550வது பிறந்த தினத்தை முன்னிட்டு இது ஒரு பெரிய இதாக இருந்துச்சு. ஸோ இதுவும் வந்து ஞாபகம் வச்சுங்க. ஓகே, ஸோ அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து கண்டசாலா விருது அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக இப்போ கோயம்புத்தூரில் கொடுத்தாங்க. கண்டசாலா வந்து அவர் ஒரு கர்நாடிக் சிங்கர், ஓகேங்களா? ஸோ கண்டசாலா கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ நிறைய இந்த எஃப்எம்லலாம் வந்து ரீசெண்டாக பழங்காலத்து பழைய பாட்டெலாம் போடும்போது சொல்லுவாங்க கண்டசாலா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவருக்கு அவர் பேரில் வந்து இந்த அவார்டு கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு 3 பேர்த்துக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் எல்லா நம்ம
எப்படி சொல்கிறது, ஸ்வீட் ஷாப் கோயம்புத்தூரில் ஃபேமஸ் அது ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ். ஸோ அவங்களுக்கு பரதநாட்டியம் கலைஞர் மிஸ்டர் கல்யாண சுந்தரம் அப்படின் இருக்கு, அதுக்கப்புறம் சித்தார் கலைஞர் பண்டிட் மிட்டா ஜனார்தனன் அப்படிங்கிறவங்க மூணு பேர்த்துக்கு வந்து இந்த அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பிடிஎஃப்ல இருக்கும், அந்த நேம்ஸ் வந்து பார்த்துங்க. ஸோ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் ஓனர் வந்து எம் கிருஷ்ணன் அப்படிங்கிறவர், ஸோ கல்யாண சுந்தரம், சித்தார்த் மிட்டா ஜனார்தனம், ஸோ இவங்களுக்கு வந்து இந்த அவார்டு வந்து கொடுத்தாங்க. கொடுத்தது யார் அப்படின்னா வந்து தெலுங்கானாவோட ஆளுநர் தமிழிசை சௌந்தர ராஜன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்தது வந்து ஒன்லைனர்ஸ். ஒன்லைனர்ஸ் வந்து நிறையவே இருக்கும், ஸோ கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி பாருங்கள். அதாவது டெல்லியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு நேஷ்னல் லெவல் சிம்போசியம் வந்து ஒன்று நடத்துனாங்க. யாருக்கான சிம்போசியம் அப்படின்னா வந்து போலீஸ் ட்ரைனிங் ஸ்கூல், போலீஸ்க்கெலாம் வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்கல்ல, ஸோ அவங்களுக்கு அவங்க அந்த எல்லா ட்ரைனிங் இன்ஸ்டியூஷனையும் கூப்பிட்டு 37th நேஷ்னல் சிம்போசியம் வந்து நடத்தியிருக்காங்க. பியூரோ ஆஃப் போலீஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. ஸோ அவங்க வந்து அந்த எல்லா ஊர்லேயுமே வந்து போலீஸ் ட்ரைனிங் ஸ்கூல் இருக்கும், எல்லா ஊர்லேயும்னா மேக்ஸிமம் அங்கங்கே இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே ஒன்றாக்கி வருஷம் வருஷம் வந்து இந்த சிம்போசியம் நடத்துவாங்க. ஸோ அது வந்து டெல்லியில் நடத்தியிருக்காங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா அமேசான் ஆப் நமக்கு தெரியும், ஓகேங்களா. அமேசான் ஆடியோ புக் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து அவங்க வந்து இப்போ கதைகள்லாம் வந்து வெறும் வாய்ஸ் இதில் வந்து கொடுக்குறாங்க நிறைய. இது அமேசான் கிண்டில்னு சொல்லிவிட்டு அந்த புக்கை வந்து அப்படியே பிடிஎஃபாக கொடுக்குறது, ஸோ சம்திங் அந்த மாதிரிலாம் நிறைய கொடுக்குறாங்க. ஸோ இப்போ ஆடிபிள் சோனோ சுனோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக வந்துட்டு ஒரு ஸ்கீம், ஒரு ஆப் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த ஆப்பில் என்ன அப்படின்னா வந்து படங்கள் எல்லாமே வந்து அப்படியே வாய்ஸ் ஓவராகவே இருக்கும். நம்ம பழங்காலத்தில் ரேடியோவில் கேட்குறது தான், ரேடியோவில் வந்து எஸ்வி சேகர் நாடகம் அந்த மாதிரி அப்படியே ரேடியோவில் போடுவாங்க, ஃபுல் படத்தையுமே சில நேரம் போடுவாங்க, நாடகம் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி கேசட்லலாம் கேட்டதை வந்து இப்போ திருப்பி வந்து அவங்க ட்ரெண்டு கொண்டு வராங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்து டிவி சோமநாதன் அப்படிங்கிறவர் வந்து எக்ஸ்பெண்டிச்சர் செக்ரட்டரி இந்த ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி, ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியோட எக்ஸ்பெண்டிச்சர் செக்ரட்டரி. எக்ஸ்பெண்டிச்சர்னால் செலவினங்களுக்கான செக்ரட்டரியாக வந்து அதை கவனிக்கிற செக்ரட்டரி டிவி சோமநாதன் அப்படிங்கிறவர் வந்து அப்போ அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்தவர் வந்து கிரீஷ் சந்திர முர்முரு. இவர் பேரை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா வந்து கிரீஷ் சந்திர முர்முரு இவர் தான் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரோட முதல் கவர்னர், லெஃப்டினன்ட் கவர்னர் வந்து இவர் தான். ஸோ இவர் அந்த போஸ்ட்டுக்கு போனதுனால இப்போ டிவி சோமநாதனை வந்து இந்த எக்ஸ்பெண்டிச்சர் செக்ரட்டரியாக வந்து போட்டிருக்காங்க. அடுத்தது வந்து இந்தியா வந்து 36th இன்டர்நேஷ்னல் ஜியாலஜிக்கல் காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு கூட்டத்தை வந்து இந்தியா வந்து கொடுக்க போகுது, அதாவது சர்வதேச புவியியல் அமைப்பு கூட்டம் இல்லை அமைப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஒலிம்பிக்ஸ் ஆஃப் ஜியோ சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அமைப்பை வந்து சொல்கிறாங்க, அது வந்து இந்தியாவில் நடக்க போகுது டெல்லியில், ஓகேங்களா. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்து டெல்லி சிஎம் கெஜ்ரிவால் ஒரு எப்படி சொல், அவங்க அங்கே உள்ள மாணவர்கள் அதாவது அதாவது எப்படி சொல்கிறது, மேல் ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஒரு ஓத் வந்து எடுக்க சொல்லியிருக்காரு. ஒரு ஓத்னால் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பிளஜ் மாதிரி வந்து எடுக்க சொல்லியிருக்காரு. என்ன பிளஜ் அப்படின்னா வந்து நாங்கள் வந்து பெண் பிள்ளைகள்கிட்ட வந்து ஒழுங்காக நடந்துக்குவோம், சரிங்களா, அவங்களுக்கு எதிராக எந்த குற்றமும் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டெல்லி கவர்மெண்ட் வந்து மேல் எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் வந்து அவங்க சின்ன வயசுலேருந்தே இதை வந்து இருக்கும், பெண் பிள்ளைகளை வந்து ஒழுங்காக நாங்கள் காப்பாற்றுவோம், அவங்களுக்கு வந்து எந்த எதிராக எந்த குற்றமும் நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளஜ் எடுக்கிறாங்க. ஓகே, அது டக்குன்னு எனக்கு தமிழ் லெவலில் சாரி. அடுத்தது ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா வந்து அவர் வந்து பிராண்ட் அம்பாஸ்டர், லாலிகா அப்படிங்கிற ஒரு ஃபுட்பால் ரிலேட்டட் ஒரு ஸ்போர்ட்ஸ் இதுக்கு வந்து அவரை வந்து பிராண்ட் அம்பாஸ்டர் ஃபார் இந்தியாவை வந்து போட்டுக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு ஃபுட்பால் ரிலேட்டட் ஒரு யூனியன் மாதிரி அது, ஸோ அதோட பிராண்ட் அம்பாஸ்டர் இந்தியாவில் வந்து அதை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹித் சர்மா வந்து அதோட பிராண்ட் அம்பாஸ்டராக வந்து போட்டிருக்காங்க. அடுத்தது வந்து நேஷ்னல் கங்கா கவுன்சில் அப்படின்னு சொல்லி கான்பூரில் வந்து ஒரு மீட்டிங் வந்து நடந்துச்சு. ஸோ அதில் ஃபஸ்ட் மீட்டிங் வந்து நடந்துச்சு. ஸோ மிஸ்டர் நரேந்திர மோடி வந்து அதுக்கு வந்து போயிருக்கார், கான்பூர் உத்தரப்பிரதேசில் வந்து நடந்துச்சு. ஸோ நரேந்திர மோடி வந்து அந்த ஃபஸ்ட் மீட்டிங்க்கு வந்து போயிருக்கார். ஸோ இந்த கங்கா கவுன்சில் என்னென்ன வந்து பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூகுள் பண்ணி பாருங்கள். கங்கானா கங்கை ஆற்றை பற்றி தான், அதை எப்படி டெவலப் பண்ணுவோம், அதில் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேசியிருக்காங்க. ஸோ அதை கூகுள் பண்ணி பாருங்கள். அடுத்தது வந்து ப்ளூ ஸ்கே அனலிட்டிக்ஸ் அப்படின்னு ஒரு அந்த கம்பெனிக்கு வந்து பெஸ்ட் ஸ்டார்ட் அப் கம்பெனி, அதை துவக்க நிறுவனம் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண, அதுக்கு வந்து ஸ்பேஸ் ஆஸ்கர்ஸ் அப்படின்னு ஒரு விருது வந்து கொடுத்துருக்காங்க. காப்பர் நிக்கஸ் மாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டி வந்து நடந்துச்சு. ஸோ அந்த போட்டியில் வந்து இந்த ப்ளூ ஸ்கை அனலிட்டிக்ஸ் அப்படிங்கிற கம்பெனிக்கு வந்து ஸ்பேஸ் ஆஸ்கர்ஸ் விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு. அடுத்தது வந்து ரவி மிட்டல் அப்படிங்கிறவர் வந்து இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் செக்ரட்டரியாக வந்து போட்டிருக்காங்க. ரவி மிட்டல் யார் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூகுள் பண்ணி பாருங்கள், ரவி மிட்டல் யார் அப்படின்னு. அடுத்தது வந்து ஃப்ரெஞ்சு கம்பெனி ஜூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனிக்கு வந்து பெங்களூரில், மெங்களூரு அதாவது கர்நாடகாவில் வந்து ட்ரிங்கிங் வாட்டருக்கான ப்ராஜெக்ட், அதை வந்து
வந்து ஆப்ரேட் பண்ணுறது ப்ளஸ் அதை சுத்திகரிக்கிறதுக்கு அதுக்கான ப்ராஜெக்டை வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க ஃப்ரெஞ்ச் பேஸ் கம்பெனி ஷூஸ் அப்படிங்கிறவர். ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு 800 கோடி வந்து இந்த ப்ராஜெக்ட் இதை வந்து ஃப்ரெஞ்ச் கம்பெனிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த நியூஸ் வந்து இதுவும் வந்து ஒரு முக்கியமான நியூஸ். ஏற்கனவே வந்து பார்த்தோம் மிஸ் யூனிவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ வந்து மிஸ் வேர்ல்ட் 2019 அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஜமைக்காவை சேர்ந்த டோனி ஆனாசிங் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி 2018 யார் மிஸ் வேர்ல்டு அப்படின்னா வந்து வெனிசா போனசிடி லோன் அப்படிங்கிறவங்க வந்து மிஸ் வேர்ல்டாக இருந்தாங்க. ஓகே, அடுத்த நியூஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம் எனர்ஜி கன்சர்வேஷன் வீக் வந்து 9ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வரை கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லி ரீசெண்டாக நியூஸில் பார்த்தோம் நம்ம வீடியோஸ்லேயே. அதை பேஸ் பண்ணி எனர்ஜி எஃபிஷியன்ட் கூலிங் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லியில் வந்து ஒரு கருத்தரங்கம் ஒரு ஒர்க் ஷாப் வந்து நடந்திருக்கு. பியூரோ ஆஃப் இன்ஜினியரிங் எஃபிஷியன்சி அப்படிங்கிற அமைப்பு வந்து இந்த கருத்தரங்கத்தை வந்து கூட்டியிருக்காங்க. ஓகே, எனர்ஜி எஃபிஷியன்ட் கூலிங் அப்படிங்கிற ஒரு கருத்தரங்கம் எங்கே நடந்துச்சு இல்லை நடந்துச்சு அப்படிங்கிட்டாங்கன்னா டெல்லியில் வந்து நடந்துச்சு. லாஸ்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா வந்து இது ஒரு எப்படி சொல்கிறது ஒரு நல்ல சிஸ்டம் இருக்குதுன்னு சொல்லலாம். இண்டோ டிபெட்டியன் பார்டர் போலீஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது, ITPB அப்படின்ட்டு. இண்டோ டிபெட்டில் பார்டரில் உள்ள போலீஸ் அவங்களுக்குன்னு வந்து அந்த சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ் வந்து தனியாக ஒரு மேட்ரிமோனி போர்ட்டல் வந்து ஒன்று தொடங்கியிருக்காங்க அவங்களுக்கு மட்டும். சரிங்களா, அவங்களுக்கு மட்டும் வந்து மேட்ரிமோனி போர்ட்டல் வந்து தொடங்கியிருக்காங்க. ஸோ அவங்க அதில் ரிஜிஸ்டர் பண்ணி அவங்களுக்கு தேவையான வரன்கள் எல்லாத்தையுமே வந்து அதை பார்த்துக்கலாம். இது வந்து இந்த மாதிரி இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் மூவ், இதுதான் ஃபஸ்ட் டைமாக வந்து கொண்டு வந்திருக்கிறது வந்து இதுதான். ஓகேங்களா, இண்டோ டிபெட்டியன் பார்டர் போலீஸ்க்கு வந்து மேட்ரிமோனியல் போர்ட்டல் வந்து ஓப்பன் பண்ணி தந்திருக்கு கவர்மெண்ட். ஓகே, ஸோ தமிழ்லேயும் இருக்குது. ஓகேங்களா, இப்போ வந்து மேப் ரீடிங்கில் வந்து பார்த்துடலாம். ஓகே, மேப் ரீடிங்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து கண்டசாலா விருது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம். கண்டசாலா விருது வந்து ஒரு 3 பேர்த்து கொடுத்துருக்காங்க, கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் ஓனர் ப்ளஸ் வரத கலைஞர் கல்யாண சுந்தரம் அப்புறம் இன்னொருத்தருக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம் சித்தார் வித்வானுக்கு. ஸோ தமிழ்நாட்டில் வந்து அது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து கர்நாடகாவில் வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் கம்பெனி ஜூஸ் அப்படிங்கிற ஃப்ரெஞ்ச் கம்பெனிக்கு வந்து 800 கோடி ட்ரிங்கிங் வாட்டர் ப்ராஜெக்டை வந்து அவங்களுக்கு வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க மங்களூரில் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம். ஸோ கர்நாடகாவில் வந்து இது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து இங்கே வந்து வாகா பார்டர். ஸோ வாகா பார்டரில் வந்து ட்ரெயினில் வாகா டு லாகூர் வந்து ட்ரெயின் விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு நியூஸு. அதுக்கப்புறம் உத்தரப்பிரதேஷ் கான்பூரில் வந்து நேஷ்னல் கங்கா கவுன்சில் ஃபஸ்ட்டு நேஷ்னல் கங்கா கவுன்சில் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து டெல்லியில் வந்து 36th இன்டர்நேஷ்னல் ஜியாலஜிக்கல் காங்கிரஸ் ஒன்று நடந்துச்சு அப்படின்னு அந்த மீட்டிங் ஒன்று பார்த்தோம். அது இல்லாமல் வந்து நேஷ்னல் சிம்போசியம் போலீஸ் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூஷனுக்கான ஒரு மீட்டிங் வந்து ஒன்று நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நியூஸ் பார்த்தோம். வேறு என்ன நியூஸ் நம்ம வந்து பார்த்தோம்? ஸோ இந்த சைடு தான் டிபெட் இருக்குது. சரிங்களா, ஸோ இந்த சைடு தான் இருக்குது. இண்டோ டிபெட்டியன் பார்டரில் வந்து மேட்ரிமோனியல் வெப்சைட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் கூட வந்து பார்த்தோம். ஸோ மேக்ஸிமம் இந்த மாதிரி நியூஸ் தான் வந்து கவர் பண்ணோம். ஓகே, வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இப்போ ஒரு வாரத்துக்கு சொல்கிறேன் அப்படின்னா அந்த ஒரு வாரத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு மேப்பில் எழுதி மேப்புக்கு பின்னாடியும் எழுதிருங்க. அதாவது மேப்பில் என்னென்ன குறிக்க முடியும் குறிச்சிட்டு மேப்புக்கு பின்னாடியும் சிலதெல்லாம் எழுதிருங்க. இந்த டேஸ் அதெல்லாம் வந்து மேப்புக்கு பின்னாடியும் எழுதி முடிஞ்சால் யாராவது வந்து இதெல்லாம் செஞ்சுருக்கேன் அப்படின்னு போஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் போஸ்ட் பண்ணுறது ஏதாவது இல்லை வாட்ஸ்அப் ஏதாவது அனுப்பிச்சு விட்டிங்கன்னா அதை பார்த்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஓகே இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது மேப் ரீடிங் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் ஆர்வமாக பண்ணுவாங்க. ஓகே, எத்தனை பேர் பண்ணுறாங்க என்னன்னு தெரியல, நான் எழுதி போஸ்ட் பண்ணலாம் ஒரு பெரிய இது இல்லை. பட் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா வந்து இன்னும் படிக்கிறவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ வீடியோஸ் வந்து ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டோரியை வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம், கண்டிப்பாக வந்து கூடிய சீக்கிரம் இந்த வாரத்தில் வந்து வரும். லாஸ்ட் வீக்கே வந்து இது பண்ணேன் பட் முடியல சில காரணங்களால் இந்த வாரம் வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்குறேன். ஓகே, ஸோ டெஸ்ட் பேட்சஸ் நமக்கு சொன்ன மாதிரி இருக்குது, ஸோ யூஸ் பண்ணிங்க. தேங்க்யூ ஃப்ரம் அதியமான் டீம்.